அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாடு முழுக்க ஒரு மாபெரும் மக்கள் பிரச்சார இயக்கத்தை தொடங்கியிருக்கின்றோம். இந்திய நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்கி கார்ப்பரேட்டுகளை வளப்படுத்துவதற்காக ஆர்எஸ்எஸ் தலைமையிலான மோடி அரசாங்கம் இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதே காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான உழைக்கும் மக்கள் வறுமையினால், வேலையின்மையினால், விலைவாசி உயர்வினால் வதைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய கேடுகட்ட சூழலை மாற்றி நாட்டு மக்களுடைய வளர்ச்சி உருவாக்க வேண்டுமெனில் இரண்டாவது சுதந்திர யுத்தம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இந்த தேசபக்த கடமையோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய பிரச்சார இயக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் அறைகூவி அழைக்கின்றோம். மோடி அரசாங்கம் வந்துன்னா இன்னைக்கு வந்து பல பசப்பு வார்த்தையில பேசி கொண்டிருக்குது. ஆனால் நினைத்து பாருங்கள், கடந்த ஆண்டுகளில் இவர்கள் ஆட்சியில் இருந்தனால் எந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்கள் துயரத்தை அனுபவித்திருக்கிறார் என்று. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று மோடி பேசினார். எவ்வளவு நாட்கள் மக்கள் வீதியில் இறங்கி ஏடிஎம் மிஷின் முன்னாடி நின்று செத்து போனவர்கள் ஏராளம். மக்களை நடுத்தர் நிற்க வைத்து சாகடித்தார் மோடி. ஆனால் நாட்டில் கருப்பு பணம் ஒழியவில்லை. கொரோனா காலத்தில் ஊரடங்கு அறிவித்தது காரணமாக நாடு முழுக்க தினசரி மக்கள் நடந்தே செத்தார்கள். தண்டவாளத்தில் தூங்கி கிடந்தவர்களுடைய உடல் மேலு ரயில் ஏறி கால்கள் துண்டிக்கப்பட்டு செத்தவர்கள் ஏராளமானவர்கள். அதே போன்று கங்கை நதியில் வந்து பிணம் மிதந்தது. செத்து போன உடலை புதைப்பதற்கு கூட இடம் இல்லாமல், சூழல் இல்லாமல் கங்கை கரையில் போட்டு பிணத்தை மிதக்க விட்டவளும் இந்தியாவில் நடந்தது. இது அத்தனையும் மோடியால் நடந்தது, ஆர்எஸ்எஸ்ஆல் நடந்தது, பாஜக கூட்டத்தானது. இப்படிப்பட்ட கேடுகட்ட கூட்டத்தை நாட்டை விட்டு விரட்ட வேண்டாமா? அதற்கான அரசியல் உறுதியை நாம் எடுக்க வேண்டாமா? அந்த வேலையை தான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களும் வீடு வீடாக சென்று பேச இருக்கின்றோம். நண்பர்களே, இன்றைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டுகள் செலுத்தக்கூடிய வரி என்பது கணிசமாக குறைந்து விட்டது. கிட்டத்தட்ட 30% மேல் வரி கட்டியவர்கள் இன்றைக்கு 18% குறைத்து விட்டார்கள். மாறாக சாதாரண ஏழை 10 ரூபாய் தயிர் பாக்கெட் வாங்கினா, 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினா, இல்லை 1 ரூபாய்க்கு தீப்பெட்டி வாங்கினா எல்லா பொருளுக்கும் மக்கள், ஏழை மக்கள் வரி கொடுக்கிறார்கள். ஏழை மக்கள் வரியை வாங்கி கார்ப்பரேட்டுகளை வளப்படுத்தக்கூடிய வேலையை வந்தனன்னா மோடி அரசாங்கம் செய்திருக்கின்றது. அது மட்டும் நண்பர்களே, இன்றைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய 75வது சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய காலகட்டத்தில் நம்ம போராடி பெற்ற ஜனநாயகத்தை சிதைத்து ஒரு கட்சி எதேச்சிக்கார ஆட்சியை பாஜக நிறுவ முயல்கிறது. நீதித்துறையை அவங்க கிட்டத்தட்ட வளைத்து கொண்டிருக்கிறார்கள். அரசினுடைய அமைப்புகளாக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும், தேர்தல் ஆணையமாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோகா இருக்கலாம், கல்வித்துறை சார்ந்த அமைப்புகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து அதில் கூட ஜனநாயக தன்மையை சிதைத்து ஒரு ஒற்றை ஆட்சிக்கு ஏற்ற மாதிரியான வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வடிவமைப்பு என்பது பல தளங்களில் மக்களுடைய வாழ்வாதார உரிமையை நாசமாக்கிறது. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவர் தலைவர் வந்து அவர் ஜனநாயக உரிமைக்காக ரோட்டில் இறங்கி போராடுறார். போராடுவதற்கு காரணமாக அவர் வீட்டை புல்டோசர் கொண்டு இடிக்கிறார்கள். டெல்லி மாநகரத்தில் தொடங்கி இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளால், உயர்நீதிமன்ற தீர்ப்புகளால் ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் இடித்து தரமாட்டமாக கொண்டு வருகின்றன. ஆனால் கார்ப்பரேட்டுகள் பங்களாக்கள் கட்டி கொண்டே போகின்றன. மறுபுறம் காடுகளில், மலைகளில் இருந்த அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டு கார்ப்பரேட்டுக்கு ஏற்றார் போன்று இயற்கை வளங்கள், மலைகள், வளங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது அத்தனையும் சட்ட ரீதியாக நடத்தக்கூடிய சூழலை மோடி ஆட்சி உருவாக்கின்றது. இது உழைக்கும் மக்கள் வாழ்வாதாரம் மட்டுமல்ல, தேசத்தின் வளத்தையும் நாசமாக்கக்கூடிய நடவடிக்கை. இதற்கு எதிராக நாட்டு மக்களே கிளர்ந்தார்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அறைகூவி அழைக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்த்தா தொழிலாளர் உரிமைகள், தொழிற்சங்கங்கள் முழுக்கமாக சுருக்கிவிட்டார்கள். இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது. ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ டூவில் இருந்தால் ஓலா ஊபரில் போயிட்டு சாப்பாடு இருக்கக்கூடிய வேலை செய்ய வேண்டிய சூழ் உருவாகிருக்கின்றது. இந்த ஓலா ஊபரோ ஸ்விக்கியோ இந்த மாதிரி நிறுவனத்தினுடைய முதலாளி யாருன்னே தெரியாது. கண்ணுக்கு தெரியாத கார்ப்பரேட் முதலாளிகள், சிறு குறு தொழிலெல்லாம் அவர்கள் வந்து சூறையாடி அவர்கள் வளம் பெற்று நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போது நீங்கள் கையேந்தி பவன் நடத்துகிறவர்கள், அல்லது செருப்பு கடை தைக்கிறவர்கள், பூ விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, பெயிண்டர் அடிக்கிறவங்க, பிளம்பராக இருக்கலாம், அல்லது வந்து ஏராளமான முறைசாரா தொழில் இருக்கலாம், அப்பளம் சுட்டு விற்கிறவர்களாகலாம், இட்லி மாவு விற்கலாம், தோசை மாவு விற்கிறவர்களாம், இவர்களுடைய உழைப்புடைய ஒட்டுமொத்த வளத்தையும் ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் லாபம் சம்பாதிப்பதற்கு நாட்டினுடைய சட்டத்தை மோடி மாற்றினால் அதை பார்த்து கொண்டு நாம் வேடிக்கை பார்க்கலாமா? இப்போ மின்சார கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறார்கள். இந்த மின்சார கட்டண உயர்வுக்கு அடிப்படை காரணம் என்ன? மோடி அரசாங்கம் போட்டிருக்கூடிய சட்ட திருத்தம், மின்சார சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு 1 வருஷம் போராடின விவசாயிகள் போராட்டத்தில் வாக்குறுதி அளித்து விட்டு நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவை முன்மொழிந்திருக்கிறார்கள். அந்த சட்டம் அமுல்படுத்தப்படுமானால் இந்திய நாட்டில் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒன்று இருக்கவே இருக்காது. மாநில அரசுகளுக்கு உரிமை என்பதை இருந்ததை இல்லாமல் நாசமாக்கிட்டுனா நேரடியாக தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பதை சிதைக்கக்கூடிய வேலையை அந்த சட்டம் உருவாக்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்போ வந்து ஒவ்வொரு மாநில அரசும் கட்டாயம் 10% நிலக்கரியை வெளிநாட்டிலேருந்து கொள்முதல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து கொள்முதல் பண்ணால் யார்கிட்ட கொள்முதல் பண்ணுறாங்கன்னா
இதே மோடியோட நண்பர் குஜராத்தை சேர்ந்த அதானி அவர்கள் ஆஸ்திரேலியாவில் பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கங்களை வாங்கி வைத்திருக்கின்றார். எப்படி வாங்கினார் அவரு? அரசாங்க வங்கி பணத்தில் கடன் வாங்கி அவர் நிலக்கரி சுரங்கம் வாங்கறதுக்கு மோடி உதவி செய்தார். இப்போ அந்த நிலக்கரியை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி அதானி லாபம் சம்பாதிப்பதற்காக கட்டாயம் மாநில அரசுகள் வந்து வெளிநாட்டிலிருந்து 10% வந்து இறக்குமதி செய்யணும்னு சொல்றாரு. எவ்வளோ பெரிய வஞ்சகமும் குரூர புத்தியும் சில ஆர்எஸ்எஸ் காரர்களுடைய இருக்குன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இதன் விளைவாக நம்ம மின்சார கட்டணம் உயருது. அப்போ மின்சார கட்டணம் உயர்வு, சுகாதாரத்துக்கான செலவினம், வாழ்வாதாரத்துக்கான செலவினம் என அத்தனை தளங்களும் பார்த்தோன்னா நம்ம நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு கடும் இன்னலை வந்து எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் தான் உச்ச நீதிமன்றம் பேசுறது இலவசங்கள் தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு. நீதிமன்றத்தில் ஒரு பெண்ணை வந்து என்னன்னா பாலியல் வல்லாங்க செய்து குழந்தையை அடித்து கொன்று சக அவங்க குடும்ப உறுப்பினர் கொன்ற கேடுகட்ட கைவர்களை அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் அரசாங்கம் வந்து பிணையில் விட்டுருக்கிறாங்க. அந்த பிணையில் விட்டு விவாதம் நாடு முழுக்க கொந்தளிப்பு உருவாக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஒரு புறத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இலவசங்கள் தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு விவாதம் நடத்துன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து பேச ஆரம்பிக்கிறது. நண்பர்களே, நாம் நமது நாட்டினுடைய உரிமைக்காக போராட வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம நாட்டினுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, நம்மின் எதிர்காலம் வந்து நலமாக இருக்க வேண்டும் என்றால், இன்னும் சொல்ல போனால் பாழ்பட்டு போயிருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்தியாவில் இரண்டாவது சுதந்திர யுத்தத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. அந்த சுதந்திர யுத்தத்திற்கு நீங்கெல்லாம் வாருங்கள் என மார்க்சிஸ்ட் கட்சி அறைகூவி அழைக்கிறது. இதை சொல்வதற்கான முழு உரிமையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கின்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய 9 தலைவர்களும் சுதந்திர போராட்ட வீரர்கள். விடுதலை போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் செய்த அளப்பரிய தியாகம் இந்த நாடு மறக்காது. முழு சுதந்திரம் வேண்டும் என்று போராடிய கம்யூனிஸ்டுகள் தான் இன்றைக்கு 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய காலகட்டத்தில் இந்த சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் கார்பரேட்டுகளில் இருந்து காவி பாசிச சக்தியிலிருந்து நாட்டு மக்களை மக்கள் ஒற்றுமையை பாதுகாத்து ஒரு வளமான இந்திய தேசத்தை உருவாக்குவதற்காக இரண்டாவது சுதந்திர யுத்தத்தில் கரம் கோர்க்க அறைகூவி அழைக்கின்றோம். வாருங்கள்.